உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நிச்சய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 5 மில்லியன் பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றம். மின்னுற்பத்திக்கான டீசல் பாவனையால் அரசாங்கத்திற்கு நாளாந்தம் 20 மில்லியன் ரூபாய் நட்டம். ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கத்தாலும் உள்ளூர் உற்பத்திகளினால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் சிறந்த திட்டம் கொண்ட அரச ஆட்சியாலும் மாத்திரமே வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத். நீதிக்கான அணுகல் எனும் தொனிப்பொருளில் நீதி அமைச்சின் நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சியில் ஆரம்பம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் நேற்றைய தினத்தில் நாட்டில் 900க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் மேலும் 927 பேருக்கு நேற்றைய தினம் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 927 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 606162 அதிகரித்துள்ளது. இவர்களில் 13786 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 249 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 577030 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15346 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் இலங்கையில் ஃபைசர் தடுப்பூசி 30325 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளார். இதனுடன் இதுவரை இலங்கையில் 5 மில்லியன் பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனவரி மாசி 29 ஸ்ரீலங்காவே கோவிட் 19 ரோகேட்டரை எண்ணத்கரண வெடப்பிலிவலட்ட அவருத்தாக் சம்பூர்ண வேணும் விச்ச வசரக்க காலையத்துல அப்பிட்டு புலுவாங்கம் லபுனா லோகே எண்ணத்கரண வெடப்பிலிவலே இதிரியம் சிட்டின ரட்டவால் தகாயத்துடுத்து ஸ்ரீலங்காவை கினே என்ன மீட்ட பெற தினக்கட்ட ரோகியின் 5000 இக்மோல வார்த்தா உன சமயக் திபுனா எக்க மொஹத்தக்க பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கினால் நாட்டை மீண்டும் முடக்காமல் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு சுகாதார நடைமுறைகளை முறையே பின்பற்ற வேண்டும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் 6025 கட்டில்கள் தற்போது பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்காலத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை சமாளிக்கக்கூடிய வண்ணம் உள்ளது. வைத்தியசாலைகளில் இடப்பற்றாக்குறை மற்றும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள என வெளியாகும் கருத்து போலியானவை. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஏற்கனவே நாடு முடக்கப்பட்டதால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கங்கள் இன்னும் நெருக்கடிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றன என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். ஏ தத்துவ மேதக்வா லங்காவிலா நெத்தி நிசா மட்ட பயனத்துவ கியன்னு புள்ளுவாங்க அப்ப இரட்டை சௌக்கிய பத்தியட்ட மே ரோகிங் சங்கியாவ தராகனீம கெட்டலுவாக் நிவி ரோகே வெலந்தீமிங் வெலக்கி சிட்டிமட்ட கத்தஹகி கிரியா மார்க்க கனீம தமா வெதகத்துவன்னே ரோகே வெலந்துனஹோத் பிரதிகார கிரியும் பிலிபந்தவ ஹிதன்னே நெத்துவு. பாடசாலையை விட பெற்றோரிடமிருந்து சிறுவர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் காணப்படுவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை சுவாச நோய் வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று போன்ற டெங்கு நோய்க்கான அறிகுறிகளும் காணப்படுவதால் அவ்வாறான நோய் அறிகுறிகள் தமது பிள்ளைகளுக்கு காணப்படுமாயின் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு பெற்றோரிடம் கோரியுள்ளார். கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிக அத்தியாவசியமானது என்பதால் தமது பிள்ளைகளுக்கான பொறுப்புகளை பெற்றோர்கள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சேலூக்கி தடுப்பூசி தொடர்பில் சமூகத்தில் உள்ள தவறான கருத்துக்களை பொருட்படுத்தாமல் உடனடியாக சேலூக்கி தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். க
கலனிதிச மின்னுற்பத்தி நிலையத்தில் அரசிற்கு சொந்தமான சிறிய மின்முனையம் டீசல் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு இயக்கப்படுவதால் அரசாங்கத்திற்கு நாளாந்தம் 20 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக மின்சார சபையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய மாதாந்தம் அரசாங்கத்திற்கு சுமார் 600 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை மின்வெட்டை அமல்படுத்த அனுமதி இல்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கத்தாலும் உள்ளூர் உற்பத்திகளால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் சிறந்த திட்டம் கொண்ட அரசு ஆட்சியாலும் மாத்திரமே வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியமைச்சரின் பொறுப்பற்ற தீர்மானங்கள் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டினார். ජනාස පිරලා තියෙන හින්දා තෙල් ඕනි වෙන එකක් නැහැ කියලා විදුලි බල මණ්ඩලෙන් කිව්වා. ඒ නිසා අපි ඒකට අවශ්‍ය තෙල් ගෙනාවේ නැහැ කියලා. කාටද මේක කියන්නේ? මේ රටේ ජනතාවට. ඒතර ජනතාව මේ ඇයට වගකීම් පවරලා තියෙන්නේ මේ ප්‍රශ්න කියන්න නෙමෙයි. ඒක විදුලි බල ඇමති තෙල් පිළිබඳ ඇමතිවරයයි එක මේසේ වාඩි වෙලා සාකච්ඡා කරලා තීන්දුවක් ගත යුතු දෙයක්. අද ඉන්දියාවේ හාල් තියෙනවා මාකට් එකේ මියන්මාරෙන් ගෙනපු හාල් තියෙනවා දෙහිටානින්ද චීනෙන් හාල් ගේනවා කියලා කියනවා ඉතින් ඒක එකක්වත් කාබනික පොහොර දාපු හාල් නෙමෙයි ඒතර අපව ජනතාවට වසකවන්න ඉතින් ජනතාවට වහකවන්න ගත්ත තීන්දුවක් බොරුවට ජනතාවට වහකවන එක නවත්තන්න රසායනික පොහොර නැවතුවා කිව්වට දැන් අවසන් ප්‍රතිඵලය වෙලා තියෙන්නේ නැවත ජනතාවට ඒගොල්ලොම කියන විදිහට වහකවන එකක් මහින්දානන්ද කුෂිකර්ම ඇමතිවරයා බඩේරුම් ගොවිය ගැන එලෝලු ගොවිය ගැන එහෙනම් දන්නේ නැහැ. එතකොට අපේ රටේ වැලිමඩ නුවරඉලිය බණ්ඩාරවිල ඒ එලෝලු වගා කරන ගොවියට පහුගේ කාලේ පුරාටම පොහොර තිබුණේ නැහැ, බෙහෙත් තිබුණේ නැහැ. ඒ නිසාම අද ලංකාවේ අර්ථාපල් මාකට් එකේ එලෝලු කඩේ නැහැ. දැන් තියෙන්නේ පකිස්තාන ඉන්දියාවේ අල. අල හැදුවේ නැහැ ගොවිය. හදපුවල කුණු වුණා. අනිත් පැත්තට එලෝලු කුණු වුණා බෙහෙත් ටික නැතු. අපේ රටේ මාධ්‍ය හරහා මේ සියල්ල ජනතාව දැක්කා. බඩුංගුරියා ගොවිය කොහොමද විපතටපත් උනේ? එළවලු ගොවිය කොහොමද විපතටපත් උනේ කියලා. ඒ නිසා මහින්දානන්ද මාත්‍යා ලංකාවෙන් කුෂිකර්ම ඇමති නෙමෙයි, ඒරොප්පේ කුෂිකර්ම ඒරොප්පේ කොහෙරි කුෂිකර්ම ඇමති කෙනෙක් වෙන්න ඇති. ඒ නිසා තමයි ඔය වගේ ඔළුවෙන් හිටගත්ත කතා කියන්නේ. එළවලු ගොවිය, බඩේරුම් ගොවිය, තේ ගොවිය මේ සියල්ලම පහුගිය කාලේ තුර පීඩාවටපත් උනා මේ පොහොර ප්‍රශ්නේ නිසා. ආණ්ඩුවට උත්තර විදිහට තියෙන්නේ සල්ලි අච්චු ගහලා බෙදෙන එක 5000 බෙදෙන එකයි දැන් ඔය ගොවියන්ට වන්දි ගෙවන්නත් සල්ලි අච්චු ගහලා බෙදෙන එක සල්ලි අච්චු ගහන්න නම් නිෂ්පාදනයක් ඇති වෙන්න ඕනි නිෂ්පාදනයක් නැතුව සල්ලි අච්චු ගැහුවම වේගෙන් බඩු මිල වැඩි වෙනවා උද්දමනේ වැඩි වෙනවා අද රටේ හැම භාණ්ඩයක් මිල වැඩි වෙලා හැම සේවාවක් මිල වැඩි බස් ගාස්තු වැඩි වුණා ට්‍රේවිල් ගාස්තු වැඩි වුණා තෙල් ගාස්තු වැඩි වුණා අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ආහාර ද්‍රව්‍ය මිල වැඩි වුණා ඒ වැඩි වෙන්නේ ඇයි මේ සල්ලි අච්චු ගහන බිලියන ගණන් සල්ලි අච්චු ගහනවා රටේ නිෂ්පාදනයක් නැතුව ඒකේ බර දරන්න වෙන්නේ මේ රටේ ජනතාවට 5000 බෙදුවට එහෙම නැත්නම් සල්ලි අච්චු ගහලා මිනිසුන්ට දුන්නට ඒකෙන් ජනතාවට කිසිසේත්ක් වෙන්නේ නැහැ තවත් මේ අර්බුදය වැඩි වෙනීමක් විතරයි මේකෙන් වෙන්නේ ඉතින් මුදල් ඇමතිවරයාට මොලේ තිබ්බනම් මේ වගේ තකතිරු වැඩ කරන්නේ නැහැ ඒකෙන් ඔප්පු වෙන්නේ ඒ මොලේ තරම තමයි මොල හතේ තත්වේ තමයි දැන් මේ රට ආර්ථික අර්බුදයට ගිහිල්ලා තියෙන එකෙන් පෙන්නුම මේක ගිනස් වාර්තාවක් ලංකාවේ මුදල් ඇමතිවරයා විතරයි ලෝකේම මුදල් විසුද්ධිකරණය පිළිබඳ චෝදනා තියෙන පුද්ගලෙක් මුදල් ඇමති ධුරේ දරන්නේ ඇත්තටම ගිනස් වාර්තාව ගිනස් පොතට යන්න ඕනේ ඉතින් එවැනි කෙනෙක් රටේ මුදල් ඇමති වුණාම රටේ ආර්ථිකයේ වැටෙන එක අහන්න දෙයක් නැහැ හොරකම දූෂණේ වංචාව නතර කරන ක්‍රියාමාර්ගයක් තිබිය යුතුයි නිෂ්පාදනය මත රටේ ආර්ථික ශක්තිමත් ඉදිරියට ගෙන යන වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කළ යුතුයි. ඒ දෙක තමයි රට හදන්න තියෙන ප්‍රධානම ඌමනාව. ඉතින් ඒ දෙකම මේ වත්මන් ආණ්ඩුවලට නැහැ. நீதிக்கான அணுகல் எனும் துணிப்பொருளில் நீதி அமைச்சின் நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. குறித்த நடமாடும் சேவையை நீதி அமைச்சர் அலி சப்ரே இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலய வளாகத்தில் ஆரம்பித்து வைத்தார்.
நீதிக்கான அணுகல் எனும் துணிப்பொருளில் நீதி அமைச்சின் நடமாடும் சேவை இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. குறித்த நடமாடும் சேவையை நீதி அமைச்சர் அலி சப்ரி இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலய வளாகத்தில் ஆரம்பித்து வைத்தார். கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நீதி அமைச்சரை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர். கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு நீதிமன்ற, அபிமானத்திற்கு வடமாகாண மக்களுக்கான நீதிக்கான பிரவேசம் என்ற நடமாடும் சேவை எமது மாவட்டத்திற்கு கிடைத்துள்ள வரப்பிரசாதமாகும் என்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். 30 வருட காலமாக இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதனை நோக்கமாக கொண்டு முதன் முதலாக வடக்கு மாகாணத்தில் இந்த சேவை வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி இந்நிகழ்விலே தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் 13வது திருத்த சட்டத்தினை நிராகரித்து எதிர்வரும் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ள போராட்டத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாகன ஊர்தி இன்று வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவினை நோக்கி புறப்பட்டது. தமிழ் மக்கள் முன்னணியினால் 13வது திருத்த சட்டத்தினை நிராகரித்து எதிர்வரும் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படவுள்ள போராட்டத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாகன ஊர்தி இன்று வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி புறப்பட்டது. காலை 10 மணிக்கு வவுனியா நகரசபையின் முன்பாக உள்ள பொங்கு தமிழ் தூபியின் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கற்பூரம் ஏற்றப்பட்டு ஊர்தி பவனி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த ஊர்தி சென்றபோது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டிருந்ததோடு வவுனியா நகர் வழியாக ஊர்தி முல்லைத்தீவு நோக்கி சென்றது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இலங்கை சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தமிழ் கலாசார மன்றத்தினால் வருடாந்த பொங்கல் விழா இம்முறை கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கை சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தமிழ் கலாசார மன்றத்தின் வருடாந்த பொங்கல் விழா இம்முறை கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. ஆலய வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்வினை தொடர்ந்து முட்டி உடைத்தல், சாக்கோட்டம் போன்ற பாரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும் என்ற தலைப்பிலான பயிற்சி வகுப்பாளர்களுக்கான 3 நாள் பயிற்சி மட்டக்களப்பு கிரீன் கார்டன் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமானது. ஜேர்மன் ஹொப்ரேஷன் மற்றும் பிளான் இன்டர்நேஷனல் நிறுவனங்களின் நிதி பங்களிப்பில் ஃபரண்டினா அபிவிருத்தி சேவை நிறுவனத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கை சமூக அமைப்புகளில் உள்ள பெண்கள் மற்றும் இளைஞர்களை கிராமிய தொழில் முயற்சியாண்மையில் வலுப்படுத்தும் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பயிற்சி நெறி இடம்பெறுகிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள இந்த பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி நெறியின் ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். எதிர்வரும் 30ஆம் தேதி பெயிலியகொட ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் உள்ளக அரங்கில் பெட்டா கொஸ்மெட்டிக் அசோசியேஷன் நடத்தும் எழுவர் கொண்ட உள்ளக கிரிக்கெட் தொடருக்கான சீருடை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு கடந்த 23ஆம் தேதி கொல்லுப்பட்டியில் இடம்பெற்றது. இதன்போது பெட்டா கொஸ்மெட்டிக் அசோசியேஷனின் தலைவர் நிலந்த பெரேரா மற்றும் அதன் அங்கத்தவர்களும் கலந்து கொண்டதோடு கொழும்பு மாநகர சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொருளை ஆசனத்தின் பிரதம அமைப்பாளருமான தயா காந்த பெரேரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அணிகளின் சீருடைகளை வெளியிட்டு வைத்தார். வியாபார டெஸ்னஸ் வேடிக்கே மே தரங்கையாவலிய பவத்தன் அப்படியே சகோதரத்தை வெடிக்கிறேன் கட்டியக்கே சகோதரத்தை வெடிக்கிற ஏகே ஹேமோம சத்துட்டு இன்னே மேகத்தமே அப்படியே பலாபுரத்து தீனே தரங்கவலி பலாபுரத்து. இந்த வருடத்திற்கான கச்சித்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா மார்ச் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இம்முறை இலங்கையில் உள்ள 500 பக்தர்களுக்கு மாத்திரம் சுகாதார வழிகாட்டல்களுடன் அனுமதியை வழங்க யாழ் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக கச்சித்தீவு போந்திக அந்தோணியார் ஆலய பரிபாலகர் அருட்தந்தை தெரிவித்தார்.
இந்த வருடத்துக்கான கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலயத்தின் திருவிழாவானது மார்ச் 11 மற்றும் 12 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இம்முறை இலங்கையில் உள்ள 500 பக்தர்களுக்கு மாத்திரம் சுகாதார வழிகாட்டல்களுடன் அனுமதி வழங்க யாழ் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலயத்தின் பரிபாலகர் அருட்தந்தை தெரிவித்தார். மார்ச் மாதம் 11-12 தேதிகளில் நடைபெற இருக்கின்ற கோடியற்றுதல் புனித அந்தோணியாருடைய கச்சதீவு பெருநாள் இந்த வருடம் நடைபெறும் என்பதை பக்தர்களுக்கும் அதை மக்களுக்கும் நாங்கள் அறிய தருகின்றோம். இது சம்பந்தமான ஒரு கூட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலாளர் தலைமையிலே யாழ் மாவட்ட செயலகத்திலே கடந்த 25 தேதி இடம்பெற்றது. கொரோனா தொற்றினுடைய தீவிரத்தன்மை இலங்கை இந்திய உட்பட பல நாடுகளிலே இருக்கின்றபடியினால் சுகாதாரத்துறை ஆலோசனைக்கு அமைவாக இந்த வருடம் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்பதை ஏகோபித்தம் எனதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். 500 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த அனுமதிக்கப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக 3 தடுப்பூசிகளை இவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் பரிசோதிக்கப்பட்டுத்தான் இவர்கள் தீவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கை கடற்படையினர் மேற்கொள்வார்கள். அடுத்தபடியாக இந்த வருடம் இந்தியாவிலிருந்து பக்தர்கள் வருவதற்கு அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்பதை அங்கே தீர்மானித்திருந்தார்கள். காரணம் இந்த கொரோனா தொற்றினுடைய தீவிரத்தன்மை காரணமாக கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலம் இலங்கை இந்திய பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான திருத்தலம். வருடாவிடம் இலங்கை இந்திய பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி கோடியற்றுதர் புனித அந்தோணியாருடைய இந்த பெருவிழாவை சிறப்பித்து வருகின்றது எங்களுடைய வரலாறாக இருக்கின்றது. ஆனால் கடந்த வருடமும் இந்த வருடமும் எங்களுடைய இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ள முடியாமையிட்டு நாங்கள் மனம் வருந்துகின்றோம். காரணம் இந்த கொரோனா தொற்றினுடைய தீவிரமான போக்கு. எனவே இந்திய பக்தர்கள் இந்த இடத்துக்கு வருகை தராமல் இருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தின் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் பலவிதமான செயற்பாடுகளை கடந்த காலங்களிலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்காக கொண்டாடுகின்றோம். கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய வல்லமையுள்ள கருந்து பேசுவதனால் இந்த நிலப்பாடுகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு நாங்கள் வளமை போல 2 நாட்டு பக்தர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாட அந்தோணியார் எங்களுக்காக பரிந்து பேசவும் இல்லாம இறைவன் அருள் செய்யவும் வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய சிவங்களிலே கொண்டாடி கொள்கின்றோம். இந்நிலையில் இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட சில பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொள்ளலாம் என்பது போன்று தமிழகத்திலும் குறைந்தபட்சம் 50 மீனவர்களையாவது இத்திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய திருவிழாவாக இருப்பதால் மத்திய மாநில அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அனுமதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ராமேஸ்வர மீனவர்கள் தெரிவித்திருப்பதாக இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்துடன் யுடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யுடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.